Hello, Kumarakam. This is Study with Darshan YouTube channel. Now, in this video, we will see 6th to 12th in Tamil. So, we will see the Nool Valley in the Asri Helpati. So, we will see the part 1 video uploaded in the description. We will search the link in our channel. This is part 2. So, part two, first one, Bharathiyar avargalai patti paakaporum. So, Bharathiyar paathina kavinger, idhalalar, samuga seerthirutha sindhanaiyalar, sudhandra poraatta veerar appdi solittu panmuga aatral mikkavar dhaan Bharathiyar. So, C. Subramaniya Bharathiyar. So, Subramaniya Bharathiyar avargalai paathina சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரபன் அப்படின்லாம் பாரதிதாசன் வந்து சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை புகழ்ந்து பாடியிருக்காரு. ஸோ பாரதிதாசனை பற்றி நம்ம பார்த்துருப்போம். பாரதிதாசன் வந்து பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் அவருடைய பேரை வந்து பாரதிதாசன் சொல்லிட்டு மாற்றிட்டுறாரு. ஸோ பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரபன்லாம் பாரதியாரை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காரு. சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றி பார்த்தோன்னா இவர் பார்த்தீங்கன்னா இதழ்கள் நடத்தியிருக்காரு. இந்தியா, விஜயா உள்ளிட்ட இதழ்களை வந்து பாரதியார் நடத்தியிருக்காரு. இவர் கவிதைகள் மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா சந்திரிகையின் கதை, தராசு போன்ற உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. வசன கவிதைகள் எழுதியிருக்காரு, சீட்டு கவிகள் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து தொல்காப்பியர். ஸோ தொல்காப்பியரை பற்றி பார்க்கும்போது தொல்காப்பியத்தை எழுதியவர் வந்து தொல்காப்பியர் தான். ஸோ தொல்காப்பியம் தான் நம்ம தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்கள் இருக்குது. என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னா எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்று அதிகாரங்களை கொண்டது தான் தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தில் 9 இயல்கள் இருக்கும். ஸோ ஒரு அதிகாரத்தில் 9 இயல்கள்னா மொத்தமாக தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா 27. 9 × 3 27 இயல்களை கொண்டது தான் தொல்காப்பியம். அதில் மரபியல் பார்த்திங்கன்னா பொருள் அதிகாரத்தில் வருது. நெக்ஸ்ட்டு வாணிதாசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாணிதாசன் வந்து நம்ம தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ வாணிதாசன் அவர்களை பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து 1915 ஜூலை மாதம் 22 புதுச்சேரியின் வில்லியனூரில் பிறந்திருக்காரு. எப்போ காலமானார் அப்படின்னா 1974 ஆகஸ்ட் மாதம் 7 காலமாயிருக்காரு. ஸோ வாணிதாசன் அவர்கள் வந்து வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருன்னு பார்த்தோம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு தான் வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர். ஸோ இவர் வந்து பாரதிதாசன் அவர்களுடைய மாணவராக இருந்திருக்காரு. இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு உள்ளிட்ட மொழிகளில் வல்லவர். யார்? பாரதிதாசன். இவருக்கு ஃப்ரெஞ்சு அரசு பார்த்தீங்கன்னா செவாலியர் விருதை வழங்கியிருக்க. ஸோ வாணிதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வர்த்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறான்னு பார்த்தோம் இல்லையா. மற்றும் என்னென்ன சிறப்பு பெயர்கள் இவர் அழைக்கப்படுறார் அப்படின்னா கவிஞர் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு, பாவலர் மணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் உள்ளிட்ட நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. வாணிதாசன் அவர்களுடைய பெற்றோர் யார் அப்படின்னா திருக்காமு மற்றும் துளசியம்மாள். திருக்காமு மற்றும் துளசியம்மாள். நெக்ஸ்ட்டு கும்மி பாடல்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நாட்டில் பஞ்சம் ஏற்படும் போது, மக்கள் வறுமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சேர்ந்த புலவர்கள் வந்து கும்மி பாடல்களாக அதை பாடியிருக்காங்க. ஸோ இந்த கும்மி பாடல்கள் வந்து பேச்சு தமிழில் வாயில் பாடுறது தானே, பேச்சு தமிழில் அமைந்தது தான் இந்த கும்மி பாடல்கள். இவை பார்த்தீங்கன்னா பஞ்ச கும்மிகள் அப்படின்னு அழைக்கப்படுறது. பஞ்சத்தில் பாடுறதுனால, பஞ்சத்தின் போது பாடுறதுனால அது பஞ்ச கும்மிகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ சே ராசு அவர்கள் பார்த்தீங்கன்னா பஞ்ச கும்மிகள் எனும் நூலை வந்து தொகுத்திருக்காரு. இந்த பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா காத்து நொண்டி சிந்துவ பாடியவர் யாருன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் என்பவர். வெங்கம்பூர் சாமிநாதன். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூலை வந்து பக்தவத்சல பாரதி தான் எழுதியிருக்காரு. தமிழக பழங்குடிகள்ங்கிற நூலை பக்தவத்சல பாரதி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நீலகேசி. ஸோ நீலகேசி வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. அதாவது நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள் பார்த்துருப்போம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, அடுத்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இவை ஐந்தும் ஐம்பெருங்காப்பியங்கள். அதே மாதிரி நீலகேசி வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒன்று. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், அடுத்து யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி, இவை ஐந்தும் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். இதில் நீலகேசி பற்றி பார்த்தோம்னா நீலகேசி பார்த்தீங்கன்னா சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நீலகேசியோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நீலகேசி பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. ஸோ இப்போ நம்ம சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா அது 3 காண்டங்கள், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், புகார் காண்டம்னு 3 காண்டங்கள் கொண்டது சிலப்பதிகாரம். அந்த மாதிரி நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டிருக்கு.
அடுத்து வந்து கவிமணி தேசிக விநாயகனார் அவர்களை பத்தி பார்க்கலாம். ஸோ கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு தேசிக விநாயகனார் போற்றப்படுறாரு. தேசிக விநாயகனார் 1876 ஜூலை மாதம் 27 பிறந்திருக்காரு. எங்க பிறந்தார் அப்படின்னா குமரி மாவட்டம் தேரூர்ல பிறந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா எப்போ காலமானார் அப்படின்னா 1954 செப்டம்பர் மாதம் 26 காலமாயிருக்காரு. செவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரா 36 ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இந்த கவிதை நூல்களை இவர் எழுதியிருக்காரு. உமர் கையாம் பாடல்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலையும் இவர் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் குமரகுருபரர். குமரகுருபரோட காலம் என்ன அப்படின்னா 17 ஸோ குமரகுருபரர் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிற்றிலக்கியங்களை படைச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கந்தர் கழுவென்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இதெல்லாமே வந்து குமரகுருபரர் அவர்களுடைய படைப்புகள். ஸோ இவர் இதில் நீதிநெறி விளக்கம், குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கம் பற்றி பார்த்தோன்னா மக்களுக்கு தேவையான நீதிகளை சொல்கிறதுனால நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற பெயர் வந்து அந்த நூலுக்கு வந்தது. ஸோ நீதிநெறி விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இருக்குது. 102 வெண்பாக்களை கொண்டது தான் எது இந்த நீதிநெறி விளக்கம். அடுத்து ஆலங்குடி சோமு. இவர் பார்த்தீங்கன்னா திரைப்பாடல் ஆசிரியர். ஸோ திரைப்பட பாடல்கள் எழுதக்கூடிய ஆசிரியர் தான் ஆலங்குடி சோமு. இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காரு. இவருக்கு தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து திருவிக்கா. திருவிக்கா அவர்களை பற்றி பார்த்தோன்னா இவர் பார்த்தீங்கன்னா 1883 ஆகஸ்ட் 26 பிறந்திருக்காரு. 1953 செப்டம்பர் மாதம் 17 காலமாயிருக்காரு. திருவிக்கா, திருவிக்கா வந்து தமிழ் தென்றல்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. திருவிக்கானா என்னன்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அதை தான் வந்து ஷார்ட்டாக திருவிக்கா அப்படின்னு சொல்லுவோம். திருவிக்கன்னா என்ன? திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். ஸோ திருவிக்கா பார்த்தீங்கன்னா சிறந்த பேச்சாளர், நல்லா பேசுவார். இவர் வந்து தமிழ் தென்றல் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. தொழிலாளர், சமயம், சமுதாயம், அரசியல் நலன் சொல்லிட்டு பல துறைகளில் இவர் வந்து ஈடுபாடு கொண்டு வர. இவர் பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய நூல்கள்னு பார்க்கும்போது மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. பெண்ணின் பெருமை, அடுத்து தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை வந்து திருவிக்கா எழுதியிருக்காரு. இளமை விருந்து அப்படிங்கிற நூலையுமே வந்து திருவிக்கா தான் எழுதியிருக்காரு. அடுத்து பி சா குப்புசாமி. இவரை பற்றி பார்த்தோன்னா இவர் வந்து சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்தாளரான ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி அது தவறு தொடர்பான ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற நூலை இந்த பி சா குப்புசாமி என்பவர் வந்து எழுதியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தேவாரம். ஸோ தேவாரத்தை பார்த்தீங்கன்னா 3 பாடியிருக்காங்க. அதாவது திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசு, சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் என்னது? தேவாரம். ஸோ இந்த தேவார நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி தான் இந்த தேவார நூலை தொகுத்திருக்காரு. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா கேதார பதிக பாடலை வந்து சுந்தரர் தான் பாடியிருக்காரு. அந்த பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. இப்போது தேவாரம் பற்றி பார்த்தோன்னா அதை வந்து தே கூட்டல் ஆரம் அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா அதுக்கு மீனிங் வந்து இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படிங்கிறது தே கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரித்தோம்னா தேவாரத்தோட மீனிங் வரும். இப்போது தே கூட்டல் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரத்தை பிரித்தா அதோட பொருள் என்னன்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடியது. ஸோ தேவாரம் பார்த்திங்கன்னா பதிக வடிவில் தான் எழுதப்பட்டது. ஸோ பதிகம் அப்படின்னா என்னென்னா 10 பாடல்களை கொண்டது அப்படிங்கிறதா பதிகம். 10 பாடல்களை கொண்டதா என்னது? பதிகம். இப்போ அந்த தேவாரம் பாடிய 3 ஒருவரான சுந்தரர் பற்றி பார்த்தோன்னா இவர் பார்த்தீங்கன்னா நம்பியார் ஊரர், அடுத்து தம்பிரான் தோழர் அப்படின்லாம் இவர் அழைக்கப்படுறாரு சிறப்பு பெயர்னால. இவருடைய தேவார பாடல்கள் பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகளை கொண்டது தான் தேவாரம். அந்த 12 திருமுறைகளில் சுந்தரர் எழுதிய தேவாரம் பார்த்தீங்கன்னா 7 திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. எத்தனையாவது திருமுறை? 7 திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா சுந்தரர் அவர்கள் எழுதிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிலார் அவர்கள் வந்து பெரிய புராணத்தை படைத்திருக்காரு. நெக்ஸ்ட் கலித்தொகை. கலித்தொகை வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. ஸோ 15 மேற்கணக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாடும், 15 மேற்கணக்கு நூல்கள்னு பார்த்துருப்போம். அதில் 8 தொகை நூல்களில் பார்த்தீங்கன்னா 8 நூல்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் கலித்தொகை. ஸோ கலித்தொகை பார்த்தீங்கன்னா கலிப்பா அப்படிங்கிற பாவகையாலான நூல் தான் கலித்தொகை. இதில் பார்த்தீங்கன்னா 150 பாடல்கள் எத்தனை பாடல்கள்? 150 பாடல்கள் வந்து கலித்தொகையில் இருக்குது.
ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஐந்து பிரிவுகள் இருக்குது கலித்தொகையில். ஒன்று வந்து குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களின்னு சொல்லிட்டு ஐந்து பிரிவுகளை கொண்டதான் இது கலித்தொகை. இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். இந்த நல்லந்துவனார் தான் கலித்தொகையை தொகுத்திருக்காரு. மேலும் இந்த கலித்தொகையோட ஐந்து பிரிவுகளில் ஒன்றான நெய்தற்களியை பாடியவர் யார்னா இந்த நல்லந்துவனார் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரையோட ஆசிரியர் யாருன்னு தெரியல. மேலும் இந்த நூல் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல, கிடைக்கல, இந்த நூலே முழுமையாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீலகேசி ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்றான நீலகேசியோட ஆசிரியர்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தகடூர் யாத்திரையோட ஆசிரியரும் யாருன்னு தெரியல. தகடூர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த நூல் வந்து முழுசாக கிடைக்கல. இந்த நூலோட சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா புறத்திரட்டு அப்படிங்கிற தொகுப்பு நூலில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கன்னிவாடி சிரங்கராயன் சிவகுமார். இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்திருக்காரு. அதனால தான் இவர் வந்து கன்னிவாடி சிரங்கராயன் சிவகுமார்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா சிறுகதை, புதின எழுத்தாளர். இவர் வந்து ஒரு சிறந்த சிறுகதை மற்றும் புதின எழுத்தாளர். இவர் வந்து 150 மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதும் இந்த கன்னிவாடி சிரங்கராயன் சிவகுமார் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் எழுதிய நூல்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னிவாடி, அவர் பிறந்த ஊர் பெயர்ல ஒரு நூல் எழுதியிருக்காரு. அடுத்து குணச்சித்திரங்கள் நூல் எழுதியிருக்காரு. உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. உப்பு கடலை குடிக்கும் பூனை ஆகிய நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. அடுத்து ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் பற்றி பார்த்தோன்னா இவர் தான் கலிங்கத்து பரணி எழுதியவர். ஸோ ஜெயங்கொண்டார் வந்து தீபங்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான். யார் ஜெயங்கொண்டார்? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவராக இருந்திருக்காரு. முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவராக இருந்திருக்காரு. ஸோ இந்த இவர் எழுதிய கலிங்கத்து பரணியுமே பார்த்தீங்கன்னா முதல் குலோத்துங்க சோழன் பற்றி தான் எழுதியிருப்பாரு. ஸோ இவர் ஜெயங்கொண்டாரை பார்த்தீங்கன்னா பரணிக்கோ ஜெயங்கொண்டார், அதாவது பரணி பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறதுனால பரணிக்கோ ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல பட்டடை சொக்கநாத புலவர் வந்து ஜெயங்கொண்டாரை புகழ்ந்து பாடியிருக்காரு. இப்போ கலிங்கத்து பரணி பற்றி பார்க்கலாம். இப்போது கலிங்கத்து பரணி பார்க்கறதுக்கு முன்னாடி பரணி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பரணி அப்படின்னா என்னென்னா வெற்றி பெற்ற வீரரை புகழ்ந்து பாடக்கூடியது தான் பரணி. ஸோ போர்க்காலத்தில் 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொண்ட வீரரை பற்றி பாடக்கூடிய இலக்கியம் தான் என்னது பரணி. இப்போ கலிங்கத்து பரணி பார்த்தீங்கன்னா 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் இந்த கலிங்கத்து பரணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பரணி வகையை சார்ந்த நூல். தமிழில் முதன் முதல்ல எழுந்த பரணி நூல் வந்து இந்த கலிங்கத்து பரணி தான். ஸோ இந்த கலிங்கத்து பரணி நூலை எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் குலோத்துங்க சோழன், இவர் வந்து முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவர் தான் அப்படின்னு பார்த்தோம். முதல் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் வந்து கலிங்க போரில் வெற்றி பெற்றதை பற்றி பேசக்கூடியதான் இந்த கலிங்கத்து பரணி. இந்த நூலை பார்த்தீங்கன்னா தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகூத்தர் புகழ்ந்திருக்காரு. தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகூத்தர் கலிங்கத்து பரணியை புகழ்ந்திருக்காரு. கலிங்கத்து பரணி பார்த்தீங்கன்னா களித்தாலிசைகளால் பாடப்பட்டிருக்கு. களித்தாலிசைகளால் பாடப்பட்டிருக்கு. இது 599 தாலிசைகளை கொண்டது கலிங்கத்து பரணி. நெக்ஸ்ட் மீரா, அதாவது கவிஞர் மீரா அவர்களை பற்றி பார்த்தோம்னா இவரோட இயற்பெயர் வந்து மீ ராஜேந்திரன். அதை தான் வந்து மீரா அப்படின்னு சொல்லிட்டு பேராசிட்டாரு. ஸோ இவர் வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து அன்னம் வீடு தூது அப்படிங்கிற இதழை நடத்தியிருக்காரு. இவர் நடத்திய இதழ் எது அன்னம் வீடு தூது. மற்றும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஊசிகள், குக்கு, அடுத்து மூன்றும் மாறும், வா இந்த பக்கம், இது போன்ற பல நூல்களை எழுதியிருக்காரு. கோடையும் வசந்தமும் இந்த நூலையும் மீரா அவர்கள் தான் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருமூலர் அவர்களை பற்றி பார்க்குறோம். திருமூலர் வந்து திருமந்திரம் அப்படிங்கிற நூல் எழுதியவர் தான் திருமூலர். திருமந்திரம் பார்த்தீங்கன்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த தமிழ் 3000 பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகளில் 10 திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருமந்திரம் நூல் எழுதியவர் யார்? திருமூலர். திருமூலர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் திருமூலர். மற்றும் 18 சித்தர்களில் ஒருவர் தான் திருமூலர். அடுத்து பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு பற்றி பார்க்கப்படும். குணங்குடி மஸ்தான் சாஹிபுவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். சோ இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய இளம் வயதிலே முற்றும் துறந்தவராக இருக்கார். முற்றும் துறந்தவர்னா ஆசை, இன்பம், துன்பம் அனைத்தையும் துறந்தவராக இளம் வயதில் இருந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலை இது போன்ற மலைப்பகுதிகள்லாம் தவம் இயற்றி ஞானம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி இது போன்ற நூல்களை வந்து இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபு வந்து எழுதியிருக்காரு.
அடுத்து புதுமை பித்தன். ஸோ புதுமை பித்தன் அவர்களை பற்றி பார்த்தோம்னா, இவர் வந்து சிறுகதை மன்னன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அவர் சிறுகதைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை வந்து இவர் வந்து சேர்த்ததுனால தான் இவர் வந்து சிறுகதை மன்னன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு புதுமை பித்தன். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சோ விருத்தாச்சலம். இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா 1906 ஏப்ரல் 25 பிறந்திருக்காரு. 1948 ஜூன் 30 காலமாயிருக்காரு. ஸோ இவர் வந்து சிறுகதை மன்னன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து இவர் எழுதியிருக்காரு. சில திரைப்படங்களுக்கு கதை எழுதியிருக்காரு, பாடல் உரையாடல் நிகழ்த்திருக்காரு. இப்போது திரைப்படங்களில் உரையாடல் பண்ணிக்குவாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், அப்புறம் சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கலைந்தது, இது போன்ற சிறுகதைகள்லாம் இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய சிறுகதைகளில் இவர் இதெல்லாம் வந்து புகழ் பெற்றது. அடுத்து சோ சேசுராசா வந்து இறையரசனுடைய இயற்பெயர் தான் என்னது, சே சேசுராசா. இவர் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார். யார், இறையரசன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இயற்றப்பட்ட, அதாவது ஆழ்வார்கள் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா, ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை தழுதி கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலை வந்து இறையரசன் எழுதியிருக்காரு. அந்த நூல்லேருந்து தான் இப்போது இந்த பாடல் பகுதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவரான மு மேத்தா அவர்களை பற்றி பார்க்கலாம். மு மேத்தாவை பற்றி பார்த்தோன்னா சிறுகதை மன்னன் வந்து இவர் சொன்னோம் இல்லையா நம்ம, புதுமை பித்தன். அதே மாதிரி புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் தான் யார், இந்த மு மேத்தா. ஸோ இவர் பார்த்திங்கன்னா கண்ணீர் பூக்கள், அடுத்து ஊர்பலம், சோழ நிலா, மகுட நிலா, இது போன்ற பல நூல்கள், திரை இசை பாடல்கள் எழுதியிருக்காரு. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி இவர் ஓய்வு பெற்றிருக்காரு. இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற புது கவிதை நூலுக்காக பார்த்தீங்கன்னா இவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்க. அடுத்து கோமகள்ங்கிறவங்க எழுத்தாளர், பெண் எழுத்தாளர். ஸோ கோமகளுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜலட்சுமி. சொல்லுங்க பார்த்தீங்கன்னா சிறுகதைகள், புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி நாடகங்கள், இது போன்றவற்றில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அன்னை பூமி அப்படிங்கிற புதினத்துக்காக தமிழ்நாடு அரசோட விருதை வந்து பெற்றிருக்காங்க. இந்த நூல் அன்னை பூமி அப்படிங்கிற இவங்களுடைய நூலுக்காக தமிழ்நாடு அரசோட விருதை பெற்றிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க எழுதிய சில நூல்கள் பார்க்கும்போது உயிர் அமுதமாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், இது போன்ற நூல்களை இவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆ வெண்ணிலா அவர்கள் தொகுத்த நூல் தான் மீதமிருக்கும் சொற்களை வந்து ஆ வெண்ணிலா தொகுத்திருக்காங்க. இந்த மீதமிருக்கும் சொற்கள் நூல் எழுதியவங்க வந்து ராஜலட்சுமி அவர்கள் தான். நெக்ஸ்ட் ஈரோடு தமிழன்பன் அவர்களை பற்றி பார்க்கலாம். ஈரோடு தமிழன்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா புது கவிதை, சிறுகதைன்னு சொல்லிட்டு பல வடிவங்களில் அவருடைய படைப்புகளை வழங்கியிருக்காரு. ஹைகோ, சென்ட்ரியூ, லிமாரைகோ அப்படின்னு சொல்லிட்டு புது புது வடிவங்களில் இவர் வந்து நூல்களை, கவிதை நூல்களை தந்திருக்காரு. இவர் எழுதிய வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்கு பார்த்தீங்கன்னா கவிதை நூலுக்கு 2004 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இவர் எழுதிய தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, உருது, ஆங்கிலம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய ஒரு நூல் தான் தமிழோவியம். இந்த தமிழோவியம் நூலோட முன்னுரையில் பார்த்தீங்கன்னா கவிஞர் வந்து ஒரு விஷயம் தெரிவிச்சிருக்காரு, என்னன்னா ஒரு பூவோட மலர்ச்சியையும் ஒரு குழந்தையோட புன்னகையும் புரிந்து கொள்றதுக்கு அகராதி தேவையில்லை, அது போல தான் பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து தூது. ஸோ தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான், 96 சிற்றிலக்கியங்கள் இருக்கு சிற்றிலக்கிய வகை, அதில் பார்த்தீங்கன்னா தூது ஒன்று. 96 தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் தூது. தூது பார்த்தீங்கன்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் பரணி, சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று பரணின்னு சொல்லிட்டு. பரணினா என்னென்னா வெற்றி கொண்ட வீரர்களை புகழ்ந்து பாடக்கூடியதான் பரணி. தூதுங்கிறது என்னென்ன அப்படின்னா இப்போ காதல் கொண்ட தலைவியோ தலைவரோ அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் வகையில் தூது அனுப்புறது. பார்த்தீங்கன்னா அன்ன முதலாக வண்டு ஈராக, அன்னத்துலேருந்து வண்டு வரைக்கும் பத்து தான் வந்து தூது விடுறது தான் தூது இலக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ காதலை தெரிவிக்கும் மாதிரி, அவங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிற மாதிரி அன்னதை தூது விடுறது, வண்டை தூது விடுறது, அந்த மாதிரி 10 இதை வந்து தூது விடுறது தான் என்னது தூது இலக்கியம். சரிங்களா, இப்போ வந்து 10 இதை தூது அனுப்பும் வகையில் களிவெண்பாவால் இயற்றப்படுவதுதான் தூது இலக்கியம். அதில் தமிழை தூது விடும் வகையில் இயற்றப்பட்டது தான் தமிழ் விடு தூது. ஸோ தமிழே வந்து தன்னோட காதலை வந்து தெரிவிக்கும் வகையில் தூது விட்டுருக்காங்க. அதாவது மதுரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது கொண்ட காதலை வந்து தெரிவிக்கும் வகையில் ஒரு பெண் வந்து அவங்களுடைய காதலை போய் சொக்கநாதர்கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை தூது விடுறது தான் தமிழ் விட தூது.
ஸோ இந்த தமிழ்மொழி தூதுல பார்த்தீங்கன்னா 268 கன்னிகள் இருக்கு. 268 கன்னிகளை கொண்டதான் இது தமிழ்மொழி தூது. ஸோ இந்த நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ஊவேஸ். 1930 ஊவேசா அவர்கள் தான் முதன் முதல்ல இந்த நூலை பதிப்பிச்சிருக்காரு. இதோட ஆசிரியர் தமிழ்வீடு தூதோட ஆசிரியர் யாருன்னு இன்னும் அறியலை. அடுத்து தமிழ்மொழி கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவர் 1924 பிறந்திருக்காரு. 1965 காலமா இருக்காரு. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா புதுவையில புதுச்சேரியில பிறந்திருக்காரு. பாரதியாருடைய வழித்தோன்றல் மற்றும் பாரதிதாசனுடைய மாணவர் தான் தமிழ்மொழி. ஸோ இவர் பாத்தீங்கன்னா மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியிருக்காரு. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞரின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலிய நூல்களை வந்து இவர் படைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பெரிய புராணம் பத்தி பாக்குறோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், சுந்தரர் அவர்கள் எழுதிய திருத்தொண்ட தொகையை வந்து முதன் நூலாக கொண்டுதான் பெரிய புராணம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா இரண்டு நூல்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. அதாவது சுந்தரர் அவர்கள் வந்து திருத்தொண்ட தொகையை வந்து எழுதியிருக்காரு. திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது 63 நாயன்மார் அடிகளை பத்தி ஓர் அடியாக ஒரே அடியில கூறுவதுதான் என்னது திருத்தொண்ட தொகை. இதை கொஞ்சம் விரிச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லக்கூடியதுதான் என்னது திருத்தொண்டர் திருவந்தார். இது வந்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்டது. இந்த நம்பியாண்டா நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு அடியார்களோட சிறப்பை பற்றி கூறுது. இந்த திருத்தொண்ட தொகை அப்புறம் திருத்தொண்ட திருவந்தாதி இந்த ரெண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கலார் அவர்கள் இயற்றிய நூல் தான் பெரிய புராணம். ஸோ பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளும் விளக்கி பாடப்பட்டிருக்கு. இது வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சேக்கரார் எழுதிய இந்த நூல் வந்து திருத்தொண்டர் புராணம் அழைக்கப்படுது. இது வந்து இந்த அடியார்களுடைய பெருமையை கூறுவதனால இது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அடுத்து சேக்கலார் அவர்கள் இந்த பெரிய புராணத்தை எழுதிய சேக்கலார் அவர்களை பற்றி பார்த்தோம்னா இவருடைய காலம் 12 12 சேர்ந்தவர் தான் சேக்கலார். இவர் சோழ அரசனான 2 குலோத்துங்கனுடைய அவையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்திருக்காரு. இந்த சேக்கலார் அவர்களை வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவு அப்படின்னு சொல்லிட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வந்து பாராட்டுறாரு. யார? சேக்கலாரை. நெக்ஸ்ட் புறநானூறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்த மக்களுடைய அரசர்களுடைய வீரம், அவங்களுடைய வெற்றி, கொடை, குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் இவங்களுடைய பெருமைகளை பற்றி பாடுவதா என்னது புறநானூறு. ஸோ புறநானூறு பார்த்தீங்கன்னா பண்டை தமிழர்களுடைய அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அடுத்து கந்தர்வன். கந்தர்வனுடைய இயற்பெயர் என்னன்னா நாகலிங்கம். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியிருக்காரு. இவர் கவிதைகள் எழுதியிருக்காரு. கருவூல பணியாளராக பணியாற்றியிருக்காரு. அதோடு இவர் வந்து கவிதைகளும் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் இது போன்ற சிறுகதை தொகுப்புகளை வந்து இவர் எழுதியிருக்காரு. யாரு? கந்தர்வன். நெக்ஸ்ட்டு மணிமேகலை பற்றி பார்க்கலாம். ஸோ மணிமேகலை பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று. ஸோ சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாமே வந்து தமிழ் மக்களோட வாழ்வியலை பற்றி சொல்வதாக அமைஞ்சிருக்கு. மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றுன்னு பார்த்தோம். மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை பற்றி கூறுவது தான் இந்த மணிமேகலை நூல். மணிமேகலை யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்த்துருப்போம், கோவலன், கண்ணகி, மாதவி அப்படின்னு சொல்லிட்டு. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. அவங்களுடைய துறவு வாழ்க்கையை பற்றி கூறக்கூடிய நூல் தான் மணிமேகலை. இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயரும் இருக்கு. ஸோ இந்த மணிமேகலை பார்த்தீங்கன்னா பெண்மையை முதன்மைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு. பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய புரட்சி காப்பியம் இது. பண்பாட்டு கூறுகளை காட்டக்கூடிய தமிழ் காப்பியம் இந்த காப்பியம் பார்த்தீங்கன்னா சொற்சுவை, பொருட்சுவை, அடுத்து வருணனைகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு. இது வந்து எந்த சமயம் சார்ந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த சமயம் சார்ந்த நூல் தான் இந்த மணிமேகலை. ஸோ கதை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மணிமேகலைங்கிறது சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சியாக கருதப்படுது. இதில் 30 காதைகள் இருக்குது. எத்தனை காதைகள்? 30 காதைகள் இருக்குது. இதோடைய முதல் காதை வந்து விழாவரை காதை. அடுத்து மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா கூலவாணிகன் சீர்தலை சாத்தனார். இதில் சாத்தன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். சீத்தலை அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த ஊர் தான் சீத்தலை. ஸோ இந்த சீத்தலையில் பிறந்து மதுரையில் இவர் வாழ்ந்தவர் தான் இந்த சாத்தனார். கூல வாணிகன் அப்படிங்கிறது என்னென்னா கூலம்னா தானிகம், தானியம். ஸோ தானியத்தை விற்பனை செய்தவர் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கூல வாணிகம் செய்தவரா இவர் வந்து இதன் காரணங்களாக மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னும் அழைக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. இவர் வந்து மதுரையில் வாழ்ந்தவர், அதனால மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவருடைய காலம் பார்க்கும்போது இவர் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சம காலத்தவர். அப்புறம் இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டு, 2nd century சேர்ந்தவர். அதே மாதிரி சித்தளை சாத்தனாரும் 2nd century தான், சம காலத்தவர். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா சித்தளை சாத்தனார் வந்து தந்தமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டிருக்காரு. இளங்கோவடிகள் வந்து சாத்தனாரை இப்படி பாராட்டியிருக்காரு. அடுத்து கவிஞர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து நிறைய திரை இசைப்பாளர்கள் எழுதியிருக்காரு. அவரை பற்றி பார்த்தோம்னா இவர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெட்டூர் அப்படிங்கிற ஊரில் தான் வைரமுத்து பிறந்திருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. இவர் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்துக்காக 2003 இவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய சிறந்த பாடலாசிரியருக்காக பார்த்தீங்கன்னா தேசிய விருது இவருக்கு 7 வழங்கப்பட்டிருக்கு. மாநில அரசோட விருது 6 இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்ட் 2 வீடியோவில் இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.